ஹாய், இன்னைக்கு விக்னேஸ்வரி கிச்சன்ல கொத்தமல்லி சாதம் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, ஆயில், புதினா, ஒரு 15 அளவுக்கு புதினா, பச்சை மிளகாய். நான் இங்கே 3 எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 2 மட்டும் போட்டுக்கலாம். 4 மிளகு, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை, பன்னீர் பீசஸ், சால்ட். சாதம் வடித்து வச்சுருக்கேன், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 மிளகு, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போடும்போது பார்த்து போடுங்க, வெடிக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது போடணும். என்கிட்ட இப்போ இஞ்சி பூண்டு விழுது இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகுதான் புதினாவும் கொரியண்டர் லீவ்ஸும் சேர்க்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 15 புதினா இலைகளை போடுறேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி அரைக்கி வச்சிருக்கிறேன், அதை போடுறேன். அடுப்பு சிம்ல தான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் 1 மினிட் வதங்கினா போதும். லைட்டா வதங்கிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஆறிடுச்சு. இது ஆறினோடனே மிக்சியில் சேர்த்து அரைக்கணும். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் அரைக்கணும். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். அரைக்கும்போது உப்பு சேர்த்து அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை நான் வந்து சாதம் உதிரி உதிராக வடித்து வச்சுருக்கிறேன், அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். திரும்ப ரீஹீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த பேஸ்ட்டோடு இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ சாதம் போடுறேன். அடுப்புலாம் ஆனில் இல்லை, ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு சாதம் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை கரெக்டாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். சாதத்தோடு இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பேஸ்ட்டில் வந்து நான் தண்ணி சேர்த்து அரைக்கலைங்க, வதக்குனதை கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி தானே வதக்கியிருக்கோம், அந்த ஆயில் இருக்கிறதுனால அப்படியே அரைஞ்சிரும். இப்போ ரைஸில் வந்து அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பன்னீர் பீசஸ் போட போகிறோம். பன்னீர் பீசஸில் நான் கொஞ்சம் போல் பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா 1/2 ஸ்பூன் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீரை வந்து லைட்டாக ஆயிலில் வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணலை, சும்மா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகிற வர தான். அதில் கொஞ்சம் போல் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பன்னீர் போடணுங்கிற அவசியம் இல்லை.
ஆனால் பன்னீர் வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால தான் இதை சும்மா ஒரு பன்னீர் பீசஸ் போட்டோம்னா அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால தான். இப்போ இந்த பேஸ்டோடு இதை போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது லைட்டாக சூடு பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து சிப்ஸு, அதுக்கப்புறம் ரைத்தா, வடகம் இதோட, இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை இதோட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.